பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இடம். இந்த இடத்துல ஒரு விசேஷமான குடியிருப்பு மக்கள் குடியிருக்கிறாங்க. யாருன்னு சொன்னால், போர்ச்சுகீசியர்கள் தான் முதலாவது இந்த தேசத்தில் வந்து இந்த தேசத்தை பிடித்து இந்த பகுதி ஆளுகை செய்தாங்க. அதன் பிறகு டச்சு பீப்புள் வந்தாங்கல்ல 16ஆம் நூற்றாண்டில், இந்த போர்ச்சுகீசியரோடு யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயித்து அவங்க ஆளுகைக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனாலும் போர்ச்சுகீசியர்களுங்க குடும்ப குடும்பமாக இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு போர்ச்சுகீச செட்டில்மெண்ட், இந்த பகுதியில் நீங்கள் குடியிருந்து கொள்ளலான்னு சொல்லி உரிமை கொடுத்து, இந்த பகுதி எல்லாமே போர்ச்சுகீசியருடைய அந்த சந்ததி இப்பவும் இருக்கிறாங்க. இங்கே அவங்க இங்கே குடியிருக்கிறாங்க. அவருடைய மெயின் தொழில் மீன் பிடிப்பது. இந்த பகுதி கடல் பகுதி, இங்கே போட்டெல்லாம் இருக்குது. மீன்பிடி தொழில் செய்வதற்கான வசதி இருக்கிறது. அந்த மக்கள் குடியிருக்கிறாங்க. நிறையா கிறிஸ்தவர்களுங்க இருக்கிறாங்க. அதனால் இந்த பகுதி எல்லாமே கிறிஸ்மஸ் டைமில் பயங்கரமாக அலங்காரம் பண்ணி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்களாம். யார் ரொம்ப ஸ்பெஷலாக தங்களுடைய வீட்டை அலங்காரம் பண்ணுறாங்களோ கிறிஸ்மஸுக்கு, அவங்களுக்கு மலக்க அரசாங்கமே அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உற்சாகப்படுத்துகிற காரியத்தெல்லாம் இங்கே செய்கிறாங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனம் என்ன? 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். நான் கர்த்தரை தேடினதுனால எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். உங்களால் எப்படி சொல்ல முடியுமா? என்ன பயம் இருக்குதுல்ல உள்ளுக்குள்ள, ஏதோ ஒரு காரியத்துக்கு இந்த பயம், மனுஷரை குறித்த பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இது என்ன ஆகுமோ என்கிற பயம், ஒரு வியாதி வந்துட்டு பலவீனம் வந்துட்டு எப்படி முடியுமோ என்ற பயம், இந்த தேவைக்கு என்ன செய்வதுன்ற பயம், வீட்டுக்குள்ளே பிரச்சனை பயம், வேலையில் பிரச்சனை பயம், பிஸ்னஸில் இந்த தடை பயம், ஏதோ ஒரு பயம் உள்ளத்துக்குள்ளே ஆழத்துக்குள்ளே இருக்குதா? அந்த பயத்தை ஆண்டவர் எடுக்க விரும்புகிறார். நீங்கள் பயப்படக்கூடாது. கர்த்தரை தேடினா பயமுற்றிலும் விலகி போயிடும். ஆண்டவர் பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு மன தைரியத்தை சந்தோஷத்தை தந்துடுவார். ஏன்னா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். இது ஆண்டவருடைய வாக்கு தத்தை. உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே நீ பயப்படாத, நான் இருக்கிறேன். என் மகளே நீ பயப்படாத, நான் இருக்கிறோம், கூட இருப்பேன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த பிரச்சனை ஒன்று என்ன செஞ்சிட முடியும், பயப்படாதன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு தைரியப்படுத்துகிற ஆண்டவர் பார்த்தீங்களா? என் வாழ்க்கையில் கூட எத்தனையோ பயப்படுகிற காரியம் வந்தது. முதல்ல அந்த பயம் வரும், நம்ம மனுஷங்க தானே. அப்போ உடனே ஆண்டவர் சொல்வார், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், தைரியப்படுத்துவார். இன்றைக்கி அதே ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். நான் கர்த்தரை தேடினதுனால பயம் என்னை விட்டு விலகிட்டு, அந்த அனுபவத்தை என்னால் சொல்ல முடியும், நீங்களும் சொல்ல முடியும். இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உண்மை தேடுறேன், என் உள்ளத்தில் பயம் இருக்குது, இந்த பயத்தை மாற்றிடுங்க, நான் எப்போவுமே தைரியமாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுங்கள். பயமில்லாத ஒரு வாழ்க்கை இப்போ இயேசு தருவார். அப்படின்னா ஜெபிக்கிறீங்களா? இருதயத்தில் கை வைங்க. தகப்பனே இயேசுவே, என்னுடைய பயத்தை மாற்ற நீர் விரும்புகிறீர். என் பயத்தை உள்ளத்தை விட்டு எடுத்து போட விரும்புகிறீர். இப்பொழுது நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை தேடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பயமும் உள்ளத்தை விட்டு விலகட்டும். பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.